வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் எம்கே விவசாயி. இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நடக்கிற மாங்காயெல்லாம் பறித்து வியாபாரத்தை கொடுத்து ஒரு 2 ரூபா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு மாங்காய் பறிக்க வந்திருக்கோம் நண்பா. மேலே உள்ள மாங்காயெல்லாம் வந்தீங்கன்னா கீழே பறிச்சு போட்டாச்சு. இனி தாவத்தில் நடக்கிற மாங்காய் தான் பறிக்கணும். வாங்க நண்பா, அதை எப்படி பறிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் வாங்க நண்பா. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒட்டு ரகம் தான் நண்பா. ஒட்டு ரகத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வியாபாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக விரும்புகிறாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தி மரம், அதாவது நாட்டு மரமும் நம்மகிட்ட இருக்குது நண்பா. அது வந்து பார்த்திங்கன்னா காய்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகும். அது வந்து ஏன்னா பழத்துக்கு பார்த்திங்கன்னா ஆகாது. ஏன்னா அது பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா துளி கலர் வராது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளியெலாம் கலர் வரும். அதனால் பெருசாக இதை தான் விரும்புகிறாங்க. அதனால் நீங்கள் எங்கள் தோட்டத்தில் மாங்காய் மரம் வச்சாலும் ஒட்டுக்கண்ணு வைங்க நண்பா. ஒட்டுக்கண்ணை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டையாக, அதாவது குட்டியாக இருக்கும்போதே காய்ச்சிருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் பறிச்சிடலாம். மாங்காவும் டேமேஜ் ஆகாது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா விரும்புகிறாங்க. இப்போ நீங்களே பாருங்கள், கீழே தாவத்தில் எவ்வளோ மாங்காய் காய்ச்சி கிடக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து கையிலேயே பறிச்சோன்னு மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா கூட 2 ரூபா வச்சு பார்த்திங்கன்னா விலை வாங்கிக்கிட்டுறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது நண்பா. இந்த ஒட்டு மாமரத்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நண்பா. தோட்டத்துக்கோ மண்ணுக்கோ எதுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த சாதா மாமரமாக தான், இந்த நாட்டு மாமரமாக தான் நண்பா காய்க்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் பார்த்திங்கன்னா பறிச்சு முடிச்சாச்சு நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வாளி. நான் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சு கூட்டி போட்டேன் நண்பா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாளியும் ஒரு முக்கால் வாளியும் சேர்த்துருக்கேன் நண்பா. ஒரே மரத்தில் பறிச்சது தான், இந்த மரத்தில் பறித்த மாங்காய் தான் இது. ஒரே மரத்தில் பறித்த மாங்காய் தான் இவ்வளோ மாங்காய் கிடந்திருக்கு. இந்த மாங்காய் மரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சு கிடக்கு. அதை என்ன ஒரு நாள் பறிக்கணும் நண்பா. அதனால் பிஞ்செல்லாம் விட்டுட்டு விளைஞ்சதை மட்டும் பறிச்சு தூக்கிட்டு போயாச்சு நண்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து தட்டுற போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ மாங்காய் பறிச்சிருக்கோம்னு நீங்களே பாருங்கள் நண்பா. சைட்லலாம் எல்லாம் கிடக்கு பார்த்திங்களா. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன வகை மாங்காய்லாம் இருக்குன்னா கிளிமுக்கு இருக்குது நண்பா, அல்பென்ஸாக இருக்குது, களப்பாடி இருக்குது, வேறு வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டான்னு சொல்லுவாங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போட்டா மாம்பழத்தை பங்கனாப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தான் அவங்களுக்கு தெரியுது. நம்மக்கிட்ட இன்னும் நிறைய வகை ஜாதி மாங்காய் இருக்குது நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வியாபாரி வரல நண்பா. காலையிலே வரேன்னு சொல்லியிருந்தாரு. என்ன வந்திங்கன்னா நேரம் ஆகி போச்சு, என்ன வரல, ஒரு 3 மணிக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின பிறகு நான் அந்த பில்லெலாம் உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ மாங்காய்க்கு ரேட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. கிளிமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா அந்த ரேட்டில் தான் போகும்னு நினைக்கிறேன். சப்போட்டா கொஞ்சம் விலை போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ரகத்தை வந்து பார்த்திங்கன்னா கூட்டி எடுக்கிறாங்க. இந்த கிளிமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேட மாட்டேங்கிறாங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பா. வீடியோவில் சந்திக்கிறேன் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம் நண்பா.